அவருக்கு மறைவா நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் சிந்தை ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், நம்முடைய நடக்கையை பார்க்கிறார். அவங்கள அற்புதமா எண்ணிக் கொண்டிருக்கிறாங்களா? இருக்கின்ற இடங்களில் வேலை ஸ்தலத்துல எங்கேயாவது அற்புதமா என்ன கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யறான்னு அர்த்தம். ஆண்டவரே இப்படி எல்லாம் எனக்கு வேதனை, இப்படி எல்லாம் நிந்தை, இப்படி எல்லாம் அவமானம், இந்த இடத்துல இப்படி எல்லாம் என்ன அசிங்கமா பேசுறாங்க, இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூஷிய கூடாது. அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் தான் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். அவர் சமூகத்தில் தான் ஓடி வரணும். அவர் சமூகத்தை விட்டு நம்ம வேற எங்க மனுஷர்கிட்டயோ, ஏதாவது அதிகாரிகிட்டயோ, வேற எனக்கு அவன் அரசியல்வாதிகிட்டயோ, இல்ல நண்பர்கிட்டயோ, உறவுகளிட்டயோ ஓடுனா நமக்கு என்ன என்ன செய்ய? நஷ்டத்தின் மேல் நஷ்டம், பாடுகள் நண்பட, பிரச்சனை மேல் பிரச்சனை தான் வரும். ஒருவேளை நமக்கு வேதனையான சூழ்நிலை, சோதனையான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம நினைச்சா எங்கேயும் மனுஷரிடத்துல நோக்கி ஓடக்கூடாது. இல்லையிலோயா, நான் எந்த டாக்டர்கிட்ட நான் அங்க ஓடனா சரியா கிடைக்குமா, இங்க ஓடனா எனக்கு அதுல இருந்து ஏதாவது ரெமெடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலாவது அங்க ஓடக்கூடாது. முதலாவது நாம நோக்கி பார்க்க வேண்டியது தேவ சமூகத்தை. பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, தேவரை கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இல்லை மாலை வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு துதிக்கிறாஜ் அம்மை சோத்துரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த செய்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறாதான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. தேவநாயக கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வீராக. வேதத்துள்ள ரகசியங்களை மறைபொருளை தேவ ஆவியான எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் அது கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வீராக. முற்றிலுமாய் நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தர்ப்பணிக்கிறேன். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரத ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீட்பருமான இயேசு நாம் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், அல்லேலூயா. ஜீசஸ். இந்த நாளிலே அவயவங்கள் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய அவயத்தில் இருக்கிறதான நம்முடைய சரீரத்தில் இருக்கிறான கண், கண் எப்படிப்பட்டது, முதலாவது தேவனுடைய கண் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அடுத்தது மனுஷருடைய கண்களை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக முதலாவது தேவனுடைய கண் அது எப்படிப்பட்டது எடுத்து வாசிங்க. பகல 1 Corinthians 12:25 எடுத்து வாசிங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், சரீரத்தில் இங்க அப்போஸ்தலன் இங்க பவுல் சபைக்கு எழுதும்போது இப்படியா எழுதுகிறார், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலை. அவயவங்கள் சரீரத்திலிருக்கதான தேவனால் உண்டாக்கப்பட்டதான அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படியாக. தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு, தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து, அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். இப்படி சரீரத்தை தேவனாய் கர்த்தர் அமைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் உண்டாக்கியிருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது எப்படி சொல்றார், என் கருவையுடைய கண்கள் கண்டது. இவருடைய அவயவங்கள் எல்லாம் நேர்த்தியாய் உருவாக்கி நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டது சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்க முடியாத கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, கனத்தில் குறைவானவர் அதிகமான கணத்தை கொடுத்து இப்படியே சரீரத்தை கர்த்தர் வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அவயங்களும் ஒரு அவயத்தை குறித்து இன்னொரு அவயம் கரிசனையா இருக்க வேண்டும். இன்னொரு வசனங்களை வாசிங்க, 12:21 வாசிங்க. கண்ணானது கையை பார்த்து, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றோ, நீ எனக்கு வேண்டுவது இல்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி, தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவது இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்ப கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேணா அப்படின்னு சொல்ல முடியாது. தலையை என்ன செய்து மற்ற அவயவங்களை பார்த்து நீ எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு எந்த உறுப்பு எந்த அவயவமும் சரீரத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறேன், எந்த அவயவும் மற்ற அவயங்களை குறித்து நீ எனக்கு வேண்டுவதில்லை, என்னால் எல்லாம் கை என்னால் எல்லாம் செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், ஒன்று கொண்டு
ஆதரவாய் இசைவாய் இருக்கும்படியாக ஒன்றுக்கொன்று கரிசனையாய் கவலையாய் இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் அவயவங்களை நேர்த்தியாய் செம்மையாய் கர்த்தர் ஒவ்வொரு அவயங்களையும் செயல்படும்படியாய் ஒவ்வொரு அவயமும் மற்ற அவயங்களுக்கு உதவியாய் இருக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் அவயங்களை வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் போது அப்படிதான் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியாய் கர்த்தர் ஆதாமை உருவாக்கி அவளுக்கு ஏவாளை கொடுத்தார் என்று நான் பார்க்க. அப்போ கர்த்தருடைய சித்தம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு அவயத்து குறித்து ஒரு நோக்கம் உண்டு. கண் என்ன பார்க்கணும், வாய் என்ன பேசணும், மூக்குனா முகரணும், காலு நடக்கணும், கை செயல்படணும், இப்படி ஒவ்வொரு அவயங்களையும் சரீரத்தில் இருக்கிறத எத்தனை எல்லா அவயமும் ஒன்றை கொடுத்து ஒன்று கரிசனையாய் கவலையாக இருக்க முடியாது. தேவனாய் கர்த்தர் அவயங்களை உருவாக்கி உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால இந்த கண்ணு வந்து மற்ற அவைகளை பார்த்து நீ எனக்கு வேண்டும்னு சொல்ல முடியாது, கால் மற்ற அவைகளை பார்த்து எனக்கு வேண்டும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அவையும் மற்ற அவைகளை குறித்து கரிசனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லிருக்கோம். அப்போ ஆண்டவராகிய அவருடைய கண் எப்படிப்பட்டது, தேவனுடைய கண் எப்படிப்பட்டது. எடுத்து வாசிங்கள் பார்க்கலாம். உன்னத பாட்டு 5:12 எப்படியா வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5:12 அவருடைய கண்கள், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் சொல்லப்பட்டிருக்கிறவங்க. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும். புறா கண்களுக்கு ஒப்பானவை, புறா கண்களை போன்ற கண்களை உடையவர். கர்த்தராகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க அவருடைய கண்களை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டில வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறதா, தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும், புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புறா கண்ணில் புறா எப்பவுமே அந்த கண்ணில் எப்பவுமே தண்ணீர் நிறைந்திருக்கும். அதே அப்படியே கலைங்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே அந்த கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பாய் அந்த அவருடைய கண்களை ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்நானம் பெற்று அவரை எழுந்திரவன என்ன செய்த பரிசுத்த ஆவியான புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே புறாவுக்கு அநேக காரியங்கள் ஒப்பிட்டு புறாவை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களை எதற்கு கம்பேர் பண்றாங்க, புறா கண்களுக்கு ஒப்பான கண்களை உடையவர் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன எடுத்து வாசிக்கலாம், புறா கண்களை குறித்து கூகுள்ல பாத்தீங்கன்னா அவருடைய கண்கள் எப்படி இருக்கணுமா, கம்பேஷன் அன்புள்ள கண்களா இருக்குமா, லவ் கம்பேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்கள் இப்போ என்ன செய்யும், கபடம் இருக்காது. அந்த புறா கண்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கள்ளம் கபடம் இல்லாத கண்களை உடையவன். அல்லேலூயா. அதனால நம்ம இதில் பார்க்குறோம் என்ன செய்கிறாரு, நீ என்ன செய்கிற, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ புறாவு கபடற்றது, புறாவை குறித்து பார்க்கும்போது கபடற்ற ஒரு ஒரு பறவை புறா. அப்போ அதுக்காக தான் அந்த கண்களை புறாவுடைய கண்களுக்கு அந்த ஆண்டவராகிய தேவனுடைய கண்களை ஒப்பாக சொல்லுகிறார். எடுத்து வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 நான் இப்படியே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 அவருடைய சிரசும் மயிரும், அவருடைய சிரசும் மயிரும் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது, உறைந்த மழையை போல வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள், அவருடைய கண்கள் அக்னி சுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா, அக்னி சுவாலை போன்ற கண்களை உடையவராயிருந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தின போது அவன் பார்க்கிறான், அவருடைய ரூபத்தை பார்த்து எழுதுகிறான், அவர் ரூபத்தை சொல்லுகிறான், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கண்கள் அக்னி சுவாலை போன்ற கண்களை உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னி சுவாலை போலிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்னி எப்படி இருக்குமா, தீப்பிழம்பு போல கண்களை உடையவர். அப்படியே கண்கள் அப்படியே தீப்பிழம்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அக்னிக்கு அதனுடைய டெஃபினேஷன் அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா தீப்பிழம்பு போல இருக்குமா, அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே தீப்பிழம்பு எப்படியும் அப்படியே அணையாதோ அப்படி அந்த அளவுக்கு அவருடைய கண்களுடைய காரியத்தை குறித்து அங்கே கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவநாய் கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது, புறா கண்களை போன்ற கண்களை உடையவர். அது மாத்திரமல்ல அக்னி சுவாலை போன்ற கண்களை உடைய. அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிற எபிரேயர் 4:13 வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிற, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி நம்மை பார்க்கிறார், நிர்வாணமாய் வெளியரங்கமாய் பார்ப்ப. அவருடைய கண்ணுக்கு மறைவா எங்கே யாரையும் கொண்டு போக முடியாது. அப்ப கருவியே அவருடைய கண்கள் கண்டதுன்னா இப்ப வெளியில் இருந்து இருக்கிற நம்ம என்ன செய்ய, ஒரு நாள் அவர் கண்ணுக்கு மறைவாக நாம் எதையும் செய்து விட முடியாது. அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசிப்பாம என்ன செய்ய, ஆண்டவர் பார்க்கல நான் போய் என்ன செய்ய, ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலிருந்து விலகி விட, ஆனால் கர்த்தர் அவனை கண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அவருடைய கண்ணுக்கு மறைவா நம்மால் எங்கேயும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது.
அல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறாரு? எல்லாவற்றையும் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்ணுக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய கண்களுக்கு பவர்ஃபுல், அந்த கண்கள் அந்த அளவுக்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. நீதிமொழிகள் 15:3 நான் இப்படியே வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15:3 ஜீசஸ் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், அவர் என்ன பார்க்கிறாரோ நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவருடைய கண்கள் என்ன செய்தார்? பூமி எங்கும், அதாவது நம்ம சகரியா 4:10 வாசித்தா தெரியும், அங்க என்ன, பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறவருடைய கண்கள், 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க நான் வாசிக்கிறோம், அவருடைய கண்கள் என்ன செய்யுது? நல்லோர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா. அவர்கிட்ட அவர் கண்ணுக்கு மாறியா ஒருத்தனை ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நல்லோரையும் பார்க்கிறாரு, தீயோரையும் பார்க்கிறாரு. அப்ப அவர் எல்லாரையும் பார்க்கிறார். ஏன்னா அவர் தான் சிருஷ்டித்தவர். சிருஷ்டித்தவருக்கு முன்பாக யாரும் எதையும் என்ன செய்ய முடியாது, மறைத்து கொள்ள முடியாது. தேசத்தில் நடக்கிறதான சம்பவத்தான் எல்லா காரியத்தையும் அவருடைய கண்கள் உற்றி நோக்கி கொண்டிருக்கிறது. அலையலோ. என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, என்ன காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கு என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அலையலோயா. அவருக்கு மறைவா ஒன்றை சொல்ல, ஒருவேளை இவர் ரகசியத்துல காரியங்களை செய்தால் கர்த்தர் வெளி கொடுவார். அலையலோயா. அவர் நம்முடைய, அவர் எப்படி பார்க்கிறார், வெளியரங்கமாய் பார்க்கிறார் நம்முடைய தேவன். அவர் கண்ணுக்கு மறைவா ஒருத்தனாலும் ஒரு காரியத்தை உலகத்துல செய்ய முடியாது. அலையலோயா. இவர் கண்ணுக்கு மறைவா இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், மனுஷர் கண்களுக்கு மறைந்து ஏதாவது காரியங்களை செய்யலாம். பாஸ்டர் இல்லை, பாஸ்டருக்கு மாதிரி அவர் சொல்லும்போது, அப்படி நான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லும்போது சொல்வார், நான் இல்லை, நான் அங்கே போயிட்டு எது வேணாலும் செஞ்சிடலாம். அலையலோயா. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொருக்கு வர வேண்டாம். அலையலோயா. அவர் கண்ணுக்கு மறைவா, அவருடைய பார்வைக்கு மறைவா ஒருத்தராலே ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, வெளியரங்கமாக நிர்வாணமாய் பார்க்கிறார். நல்லோரையும் தீயோரையும் அவர் என்ன செய்கிறாரு, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலையலோயா. சங்கீதம் 94:9 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 94:9 காதை உண்டாக்கினவர் கேளாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய அவயவங்களை ஒவ்வொன்றாய் உண்டாக்கினவர். அப்ப அவருக்கு அவர் எல்லாவற்றையும் சார் பார்க்கிறார். அல்லேலூயா. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. எல்லாவற்றையும் அவயங்களை நேர்த்தியாய் உண்டாக்கின தேவன். அப்ப கட்டாயம் அவர் நம்மை பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், என்ன காரியத்தை பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், எங்கே போகிறோம், எதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் பார்க்க. ஒருவரை மனுஷனுக்கு மறைவாய் நாம் காரியங்களை செய்து முடியும். ஆனால் தேவனுக்கு மறைவாய் ஒரு காரியத்தை ஒரு நாள் ஒருத்தனாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி பூமியில் ஒன்றும் இல்லை. அலையலூயா. அவர் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறார், நிர்வாணமாய் வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அலையலூயா. அவருக்கு மறைவா நம்மளால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற எண்ணம் சிந்தை ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கணும். அலையலூயா. தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், நம்முடைய நடக்கையை பார்க்கிறார், நம்முடைய எல்லா செய்கைகளையும் கர்த்தர் உற்று நோக்கி, அதனால நம்ம வாசிக்கிற நீதிமொழிகளை அவர் நல்லோரையும் தீயோரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார், எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். கண்ணை உண்டாக்கினவர், காதை உண்டாக்கினவர், நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நமக்கு உண்டாக்கி நம்ம செயல்பட வைக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கின அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். ஆமென். அப்ப அவர் பார்வைக்கு மறைவா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒரு காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாது, மறைவாய் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பார்வைக்கு மனுஷனுக்கு மறைவாய் செஞ்சாலும் சொல்றேன், நம்மளுடைய நம்ம பார்க்கறதுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு, சகோதரர்களுக்கு, ஊழியக்காரருக்கு மறைவா நம்ம காரியங்களை செய்யலாம். ஏன்னா அங்கே போகும்போது, இங்கே போகும்போது அவருக்கு மறைவா நம்ம அநேக காரியங்களை செய்யக்கூடும். ஆனாலும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு மறைவா ஒரு காரியத்தை ஒரு நாள் ஒருத்தராலும் செய்ய முடியாது. அலையலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அலையலூயா. அல்ல சொல்லப்படுற அவரை குறித்து இன்னும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபோகுக்கு 1:13 நாம் எப்படியாக வாசிக்கிற எடுத்து வாசிப்போம். ஆபோகுக்கு 1:13 ஜீசஸ் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அப்போ அங்க பாருங்க, தீமையை அங்க ஆபோகுக்குல அந்த ஆபோகு தீர்க்கதரிசி சொல்றார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே,
பின் துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? என்ன துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலோ நீதிமானை விளங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆபகுக்கு தேவனை நோக்கி என்ன சார் க்வெஸ்சன் பண்ற மாதிரி கேட்கிறார். அல்லேலூயா. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, இப்படி தேசத்துல இப்படி நாமளும் இப்படி எப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. ஆனால் என்ன செய்யறார்? அவர் தீ எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் ஏற்ற நேரத்துல சரியான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம யோசிச்சிட கூடாது. ஏன் இப்படி எல்லாம் தேசத்துல இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் இன்னும் நிறைய காரியங்கள் தேசத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்ம பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அதான் அவர் சொல்றார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, பின்னையே நீங்க அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறீங்க. இப்படி எல்லாம் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி இந்த காரியத்தை நீங்க பார்த்து கொண்டு மௌனமாய் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார்? அவரை சொல்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய தேவன் ஏற்ற நாளிலே நீதி செய்வார். ஆமென். நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அநியாயத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அதற்குரிய தண்டனை, அதற்குரிய காரியங்களை கர்த்தர் ஏற்ற நாட்களிலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதுவரை நம்ம என்ன செய்ய? கர்த்தருடைய கண்களை குறித்து நாம் தியானித்தோம். எப்படிப்பட்ட கண்களை உடையவர் நம்முடைய தேவன்? நாம் தெரிந்து கொண்ட நம்ம ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவர், கண்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அவருடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? ஒரு மூன்று காரியங்களை உங்களுக்கு காண்பது ஏற்கனவே நீங்க தியானித்த காரியமா இருக்கலாம், கேட்ட காரியமா இருக்கலாம். மறுபடியும் அதை நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணி அதை நம்முடைய சிந்தையில கொண்டு போனால் நல்லா இருக்கும். அதனால எதுவும் உங்களுக்கு தெரியாத ஒன்று இங்கிருந்து பேச முடியாது. அல்லேலூயா. எல்லாம் பேசின சத்தியத்திலிருந்து, வேதத்திலிருந்து பேசப்பட்ட காரியங்கள் தான் மறுபடியும் மறுபடியும் பேச முடியும். அல்லேலூயா. நம்ம உலகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து எதையும் கொண்டதுக்கு பேச முடியாது. ஏன்னா வேதம் நம்முடைய கருத்திருக்க வேதத்தை குறித்து தான் இங்க நம்ம பேச முடியும். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சில காரியங்கள். அப்புறம் அவருடைய கண்கள் யாரை காண்கிறது? அவருடைய கண்கள் யாரை காண்கிறது? எப்படி அவர் காண்கிறார்? யாரை நோக்கி பார்க்கிறார் என்று பார்ப்போம் என்றால், எடுத்து வாசிங்கள் ஆதியாகமம் 16 அதிகாரத்திற்கான 7 வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? இங்க நடக்கிற சம்பவங்கள் இது நன்றாக நமக்கு தெரியும். அதாவது சாராளுடைய அடிமை பெண்ணை குறித்து, ஆகாரை குறித்து நாம் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய தூதனானவர் அவர் வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டார், கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டு அவர் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை நோக்கி பேசுகிறதான காரியம் தான் சொல்லப்பட்டது. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாய். சாராளை விட்டு நான் என்ன செய்யறேன்? ஓடி போகிறேன் என்று சொல்லி ஆகார் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், நீ மறுபடியும் என்ன செய்ய? உன் நாச்சியாராகிய சாராள் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. அவளுடைய கையின் கீழ் நீ என்ன செய்ய? அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிற அந்த ஆகாருக்கு, உன் சந்ததியை நான் என்ன செய்ய? மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை தேற்றி அவளை தைரியப்படுத்தி அவளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், இப்பொழுது ஆகாருக்கு அவர் செய்கிற காரியத்தை பாருங்க. அப்பொழுது அவள், ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா, என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. காண்கிற தேவன். அல்லேலூயா. அப்படின்னா எல்ரோயி,
எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் தன்னை கண்ட தன்னோடு பேசின தேவனுக்கு என்ன செய்யற பேரை சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை காண்கிறவர். யாரை கண்டார், யாரை கண்டார், யாரை பார்த்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட, உதாசீனமாய் எண்ணப்பட்ட ஆகாரை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. நம்மையே காண்கிறார். அல்லேலூயா. ஆகார் அற்பமாய் எண்ணப்பட்டார். ஒருவேளை ஆகார் வந்து சாரால், அதாவது இவள் கர்ப்பதரிக்கப்பட்ட பிறகு அவள் என்ன செய்ய, சாரால் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதனால என்ன செய்யற, அவள் அதிகாரமா அவளுடைய நாச்சியா இருந்தபடினால, அவளுடைய சாகாருடைய எஜமானாய் சாரால் இருந்தபடினால் என்ன செய்யற, அற்பமாய் விலக்கி போட்டாள். அல்லேலூயா. அற்பமாய் இருக்கிறவர்களை காண்கிற கர்த்தர். அல்லேலூயா. அசட்டியா எண்ணுகிறவர்களை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எல் ரோயி. அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர் பேரிட்டார். அல்லேலூயா. அவர் விட்ட பேர் தான் நாம் இந்நாளே சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்ரோயே, என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி நாம் என்ன செய்யற, தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவர் கண்டு, அப்ப என்ன சார், ஆகாருக்கு சின்ன சார் அநேக காரியங்களை சொல்லி அவளை தைரியப்படுத்தி மீண்டு என்ன செய்யறார், தன்னுடைய நாச்சியரண்டிக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொல்லி அவளை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை காண்கிறவர். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட ஆகாரை கண்டால், ஆகாரை கண்டார். அல்லேலூயா. எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் நம்மை காண்பார். அல்லேலூயா. நம்மை கண்டு நம்மை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஆகாருக்கு வாக்கு தத்தம் கொடுக்க, நீ ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவனுடைய சந்ததி பெருக செய்வேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவன் துஷ்டனாக இருந்தால் அவன் சந்ததி நான் பெருக செய்வேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் ஆகாரை சந்தித்து அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அவளை தேற்றின தேவன். அல்லேலூயா. சோர்ந்து இருக்கிற நேரத்திலே, அவள் என்ன செய்யறது, உராசீனப்படுத்தப்பட்ட நேரத்திலே, கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை மத்தியிலே என்ன செஞ்சார், தேவன் ஆகாரை கண்டு அவளை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம், நம்ம உதாசீனமாய் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை தலைகுணமாய், எந்த இடத்துல உங்களை ஏளனமாய் பேசுகிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். செஞ்சார் ஆண்டவர் ஆகாருக்கு, அவருக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்ன அந்த இடத்துல அவனை கொண்டு நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இஸ்மவேல் சந்ததி, நான் என்ன செய்வேன், உன் சந்ததி உன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறான், இஸ்மவேலை நான் ஆசீர்வதித்து அவனை பெருக செய்வேன். அல்லேலூயா. அவன் துஷ்ட மனிதனா இருந்தாலும் கர்த்தர் அவனை செய்யறார், பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் சந்ததி. அல்லேலூயா. அதனால செய்யற, நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் நம்ம எல்லா சூழ்நிலும் காண்கிறவர். ஆமேன். அல்லேலூயா. இன்னும் யாரை காண்கிறார், எப்படி கண்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமூக 1 சாமுவேல் 10:11 நாம் அப்படியே வாசிக்கிறேன். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். இங்க நாம பார்க்கிற இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அன்னாலை குறித்து நாம நமக்கு நன்றாக தெரியும். எல்கானுடைய இன்னொரு மனைவி அந்த அன்னாலை அற்பமாய் எண்ணி அவளை அவே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவளை துன்பப்படுத்தினபடினாலே, வேதனைப்படுத்தினபடினாலே அவள் மனம் கசந்து என்ன செய்யற, வேதனையோடு என்ன செய்யறார், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, இவ ஆண்டவர் சமூகத்துக்கு கெஞ்சி கேட்கிற, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் யாருடைய அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்கலத்தை, அவருடைய சக்கலத்தை அழகா எழுதுற, அப்படியே இங்க நம்ம பேசுற அந்த பாஷையில எழுதிருக்க, அவளுடைய சக்கலத்தை, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்தாள். இந்த சூழ்நிலை மட்டும் அன்னாள் போயிட்டு என்ன செய்ய, 10வது வசனம் வாசிக்கிறோம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனையில் கர்த்தாவே தேவரீர், அடியாளின் சிறு கண்ணோக்கி பார்த்து வாசிங்க, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம், அவள் அற்பமாய் எண்ணப்பட்ட அன்னாள், அவருடைய சக்கலத்தையால் அசட்டை பண்ணப்பட்ட அன்னாள், அவர் கற்பத்தை அடைத்திருந்தபடினால்,
அன்னாளுடைய கற்பத்தை யார் அடித்தது? கர்த்தர் தான் அடைத்திருக்கிறார். அப்ப எங்க போன இவ? நேராக அவளுடைய எல்கானிட்ட போய் நேரா என்ன செய்ற? கர்த்தர் சமூகத்துல போய் அழுது போனவர். ஆண்டவரே இப்படி நான் என்ன செய்ற? மனம் கசந்து மிகவும் அழுதால் என்று சொல்லி இந்த பத்தாம் வசன வாசி. இப்படி அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே, இப்படி என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை இப்படி ஏளனமா பேசுகிறான், சக்கலத்தை இப்படி ஏளனமாய் பேசுகிறான், இப்படிலாம் நான் நிந்தி அவமானத்தை அனுபவிக்கிறேன், என்னை இப்படி இப்படி காரியங்களை பேசுகிறாளே என்று சொல்லி அவன் மன கசந்து அழுத அந்த காரியத்தை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா! அவருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்தார். அல்லேலூயா! சாமுவேலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! அவள் பொருத்தனை பண்ணி செபித்தாள். ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, தன்னை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்திலே செபித்தான். அல்லேலூயா! ஒருவேளை நமக்கு வேதனையான சூழ்நிலை, சோதனையான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? எங்கேயும் மனுஷனிடத்துல நோக்கி ஓடக்கூடாது. அல்லேலூயா! நான் எந்த டாக்டர்கிட்ட நான் அங்கே ஓடனா சரியா கிடைக்குமா, இங்கே ஓனா எனக்கு அதுலேருந்து ஏதாவது ரெமெடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலாவது அங்கே ஓடக்கூடாது. முதலாவது நாம் நோக்கி பார்க்க வேண்டியது தேவ சமூகத்தை. அல்லேலூயா! அல்லேலூயா! அங்கிருந்து தான் நமக்கு எல்லாம் வரணும். அல்லேலூயா! அங்கிருந்து தான் நமக்கு விடுதலை வரணும். அல்லேலூயா! அங்கிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா! எல்லாம் அவரத்துல தான் வரும். அல்லேலூயா! அவன் நம்ம எங்கே ஓடணும்? நேர தேவ சமூகத்தில். அவன் தேவ சமூகத்தில் ஓடி தான் பார்த்தான். அவன் எல்கனாவத்தை சொல்லி நீ போய் ஏதாவது வைத்தியம் பார்க்க வேண்டியதான் ஏதாவது செய்யணும்னு சொன்னாலாம் இல்லை. எல்கனாவை பொறுத்து பார்க்கும்போது அவன் அவளுடைய அந்த அவளை காட்டிலும் அன்னாலை மிகவும் நேசித்தான், மிகவும் நேசித்தான். கர்த்தர் தான் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அப்ப கர்த்தர் சமூகத்துல ஓடணும். இப்ப வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தடைபடுதுன்னா என்ன விஷயம்? ஏதோ ஒரு தடை இருக்கு. அப்ப நம்ம எங்க ஓடணும்? தேவ சமூகத்துல தான் ஓடணும். ஏதாவது காரியம் தடை இருக்கு, அவன் போய் மன கசந்து அழுது என்ன கர்த்தர் நோக்கி வேணும். என்ன செஞ்சா, எப்படி விண்ணப்பம் பண்ணினாலும் தெரியாது, என்னென்ன விண்ணப்பம் பண்ணினாலும் தெரியாது, என்னென்ன அறிக்கை செய்தாலும் தெரியாது. ஆனா அவன் என்ன செய்யறான்? மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதா, தன்னுடைய வேதனை எல்லாம் எங்க கொண்டு போய் போடுறா? தேவ சமூகத்துல கொட்டினா, தேவ சமூகத்துல ஊற்றினா, தன் இருதயத்தை ஊற்றினா, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா, கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா! ஆனா ஏலி என்ன செய்யற? நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாய் என்று சொல்லி ஏலி பார்க்க, அந்த அளவுக்கு அவன் ஜெபம் பண்ணிருக்கிறான். ஏலி அவனுடைய அசைவை பார்க்கிறான். ஆனால் அவன் இருதயத்தை கவனால் பார்க்க முடியாது, ஏலியால் பார்க்க முடியல. அவன் அசைவை பார்க்கறான். அப்போ தான் சொல்கிறான், நான் என்ன செய்யல, மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன், சக்கலத்தியால் என்ன என்ன செய்கிறேன், அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் என்ன செய்கிறேன், நான் தேவ சமூகத்தில் வந்து என் இருதயத்தை ஊற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ தான் ஏலி என்ன செய்கிற, புரிந்து கொண்டு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வேன் சொன்னபடியே கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தார். அல்லேலூயா! அவர் பொறுத்தனை பண்ணியபடியே அவர் என்ன செய்கிற, சாமுவேலை கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் விட்டார். அதற்கு பிறகு கர்த்தர் அன்னால் ஆசிரித்து பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா! அப்போ நாம் எங்கே ஓடணும்? நம்ம காண்கிற தேவ சமூகத்தில் ஓடணும். அல்லேலூயா! நம்ம காண்கிற தேவ சமூகத்தில் ஓடணும்தான் நமக்கு ரெமடி. அல்லேலூயா! அல்ல நம்ம வாசிக்கிற 2:4, 7:15 வாசிக்கிற, இப்படியே வாசிக்கிற, எடுத்து வாசிக்கிறாங்க 2:4, 7:15. ஜீசஸ் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்து, அங்க ஆண்டவரே சொல்றாரு, அங்க சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க, ஆண்டவரே போய் சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் போராட்டங்கள், ஏதாவது பிரச்சனைகள், எந்த சூழ்நிலை நம்ம தேவ சமூகத்துல வந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருதயத்தின் பாரங்கள் ஊற்றிடணும். அல்லேலூயா! அவ அதை தான் செஞ்சா, அன்னால் தான் அதான் செஞ்சா. அங்க தேவன், அதாவது தேவ தூதனானவர் ஆகாரை சந்தித்தார். இங்க அன்னால் வந்து தேவன் சந்திக்கிறான். அல்லேலூயா! தேவனோட உறவாடுகிறான். ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். மன கிளேசத்தோடு, மன கசந்து அழுது தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபிக்கிறான். கர்த்தருடைய செபத்தை கேட்டு கிரியை செய்தார். அல்லேலூயா! அப்ப நமக்கு ஏற்படுகிறதான எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நம்ம எங்க ஓடணும்? தேவ சமூகத்தில் தான் வரணும். அவர் தான் நம்மை காண்கிறவர், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் தான் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். அவர் சமூகத்தில் தான் ஓடி வரணும். அவர் சமூகத்தை விட்டு நம்ம வேற எங்கே மனுஷர்கிட்டயோ, ஏதாவது அதிகாரிகிட்டையோ, வேற எனக்கு அவன் அரசியல்வாதிகிட்டையோ, இல்லை நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கிட்டையோ ஓடுனா நமக்கு என்ன என்ன செய்ய, நஷ்டத்தின் மேல் நஷ்டம்,
பாடுகள் நண்பாட பிரச்சனை மேல் பிரச்சனை தான் வரும். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் நமக்கு சரியான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை காண்கிற தேவன், அசட்டை பண்ணவர்களை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆசீர்வாதத்தை உயர்த்துகிற தேவன். அன்னால் எப்படி தான் உயர்த்தினார் அல்ல. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கலாம், அவள் என்னுடைய கொம்பு மகிமையாக உயர்ந்திருக்கிறது. அடுத்த வசன அதிகாரத்தில் ஒரு ரெண்டு வசனங்களை வாசிங்களை பார்க்கலாம். அடுத்த அதிகாரம் ஜீசஸ். அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, இப்ப பாருங்க, அன்னாளுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் வந்தது. கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார் என்று சொல்லி அன்னால சார் அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி அன்னா சும்மா இருக்கல. அவன சேரா சாமுவேலை கொண்டு வந்து என்ன சார் தேவசபத்தில் விட்டுட்டா சார். இப்ப அன்னால் செய்ய ஜெபம் பண்ற பாருங்க, வாசிங்க. என் பகைவர் எனக்கு நம்ம நன்மை பெற்றுக்கொண்டு சும்மா போயிடறானா அப்படின்னு பார்ப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அன்னால் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு சும்மா இல்லை, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். அலேலூயா. கர்த்தரை உயர்த்தினாள், இருதய கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது என்று சொன்னாள். அலேலூயா. நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிற தேவன். அலேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை, நம்முடைய இருதயத்தின் பாரங்களை, நம்முடைய இருதயத்தின் துக்கங்களை அறிந்திருக்கிற தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அலேலூயா. அவரை நாம் தேவனாய் அண்டிக் கொண்டிருக்கிறோம். அலேலூயா. அப்ப அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் காண்கிறவர். எல்ரோயி. அவன் நம்மை காண்கிற தேவன். இன்னொரு சம்பவத்தை சொல்லி அந்த காரியத்தை நிறை செய்ய வாசிக்கிற எடுத்து வாசிங்கள். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் ஆதியாகமம் 29 அதிகாரத்திற்கு 31 வசனத்தை வாசிங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டு என்ன பார்க்கிறார்? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று சொல்லி கர்த்தர் கண்டு. அற்பமா எண்ணப்பட்டாள், ஏன் அவர் கூச்ச பார்வை. அவருடைய சகோதரியில பார்த்து அதாவது ராகலை குறித்து அவள் அழகான வரையாடு என்று சொல்லப்படுறது. ரேச்சல் அப்படின்னு சொல்லப்பட்ட இங்கிலீஷ்ல அழகான வரையாடு என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லேயாளை குறித்து பார்த்து அவளுடைய கூச்ச பார்வை. அதனால அற்பமா எண்ணப்பட்டாள், அற்பமா எண்ணப்பட்டார். கர்த்தர் கிரியை செய்கிறார். வாசிங்க. கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ ராகேலோ மலடியா இருந்தால். அல்லேலோ. யார் அற்பமா என்றாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திறார். அல்லேலூயா. யாரு அழக யாரு மேன்மைப்படுத்துறோ அவங்கள கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் சித்தம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுறோம் தான் கர்த்தர் உயர்த்துறார். அல்லேலூயா. இப்ப லேயாள் கூச்சப்பாறு உள்ளவள், அதனால என்ன செய்யறான், அவன் யாக்கோபுக்கே பிடிக்கல. அவன் என்ன செய்யறான், ராகேல தான் அதிகமா நேசித்தான். ராகேலுக்காக தான் அவன் வேலை செஞ்சான். ஆனா என்ன செய்ய லாபம் என்ன செஞ்சான், ஏமாற்றிட்டான். யாக்கோபு அவன் தகவன ஏமாத்தது போல, தகப்பனை ஏமாத்தது போல இவன் செய்யறான், லாபான் அழகா ஏமாற்றிட்டான். அல்லேலூயா. லேயால ராகேலுக்கு வேலை செஞ்சான், லேயால கொடுத்துட்டான். திரும்பி என்ன செய்யறான், ராகேலுக்காக மறுபடியும் அவன் என்ன செய்யறான், வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப பாருங்க, அவன் செய்யறான் கற்பம் தரிக்கும்படி செய்தார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டால். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, பாருங்க அவனுக்கு இடங்குலா, அதாவது லேயாளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே போறார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை அவளை சொல்லப்பா, அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். இப்படி சொல்லிட்டு வராரு. 35 வசனம் வாசிங்க.
அடுத்து லேவி பிறக்கிறா, ரூபன் சிமியோன் லேவி கொடுக்கிறாரு. மறுபடியும் பாசிக்கான் 35 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இப்பொழுது என்ன செய்ய, ஆண்டவர் துதிப்பேன் சொல்ல, இதுவரைக்கும் துதிக்கல, கர்த்தர் செய்த நன்மைக்காக என்ன செய்யல, என்னோட அற்பமா என்னங்களே கர்த்தர் இப்படி என் ஆசீர்வதி எனக்கு பிள்ளையை கொட்டாலே என்று சொல்ல செய்யற. லேயால் முதல்ல ரூபனை பெற்றவனை துருத்துருங்க, நானே செய்யறா. அது நாலாவது பிள்ளை பெற்றவனை, யூதா பெற்றவனை துதிக்கிறான், ஆண்டவரை துதிச்ச மகிமைப்படுத்த. சரி ஓகே, இப்ப 30:18 வாசிங்க. அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றாள். ஆறாம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். என்று பெயரிட்டால் பின்பு அவள் ஒரு குமாரத்தையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். எத்தனை பேரை ஆண்டவர் கொடுத்தார் இளையாளுக்கு? ஆறு குமாரர், ஒரு குமாரத்தி. அலையலோயா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் ஆசி வச்சிட்டார். அலையலோயா, ஆறு குமாரரை பெற்றெடுக்க கத்தர் உதவி செய்தார். ஆனா அற்பமா எண்ணப்பட்டவர்களை கத்தர் உயர்த்திட்டார். அலையலோயா, அவர் சந்தேகத்தில் தான் ஆண்டர இயேசு கிறிஸ்து, யூதாவின் சந்தேகத்தில் தான் ஆண்டர இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். அலையலோயா, யாரெல்லாம் அற்பமா என்றாங்களோ அந்த இடத்துல தான் கத்தர் கிரியை செய்வார். ஆமென். அலையலோயா, உங்களை அற்பமா எண்ணி கொண்டிருக்கிறாங்களா? இருக்கின்ற இடங்களில், வேலை ஸ்தலத்துல எங்கேயாவது அற்பமா என்ன, கத்தர் அந்த இடத்துல கிரியை செய்யறான்னு அர்த்தம். ஆண்டவரே, இப்படிலாம் எனக்கு வேதனை, இப்படிலாம் நிந்தை, இப்படிலாம் அவமானம், இந்த இடத்துல இப்படிலாம் என்ன அசிங்கமா பேசுறாங்க, இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தூஷிக்க கூடாது. அலையலோயா, அற்பமா எண்ணப்பட்டவர்களை தான் கர்த்தர் உயர்த்தினார். அற்பமா எண்ணப்பட்ட ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்து இஸ்மவேலை கொடுத்து இஸ்மவேல் சந்ததி உருவாக்கினார். அலையலோயா, அற்பமா எண்ணப்பட்ட அன்னாலை கர்த்தர் ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்து தீர்க்கதரிசி அவனை மாற்றி தேசமெங்கும் பரவிச்சு அதுக்கு வருந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் அப்படி கொண்டு போல. அலையலோயா, அற்பமா எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆறு குமாரரே, ஒரு குமாரத்தை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் காண்கிறவர். அல்லேலூயா. யாரை யாரை பார்க்கிறார்? அற்பமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே இப்படிலாம் என்ன அற்பமா நினைக்கிறாங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, எனக்கு நானும் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. நான் நீங்க எல்லாத்தையும் பார்க்கல. அலையலோயா, அவருக்கு தேவை, யாரெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கலாம் அவரை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்திடுவார். ஆமேன். அலையலோயா, அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் காண்கிறார். அலையலோயா. இரண்டாவது கர்த்தர் யாரை காண்கிறார்? எடுத்து வாசிங்கள், 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய கண்கள், அங்க பேதுரு சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? நீதிமானை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள். ஆமேன். அல்லேலூயா. முதலாவது அவருடைய கண்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட நோக்கி பார்க்கிறது. இரண்டாவது அவருடைய கண்கள் நீதிமானை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமயம், ஆதியாகமம் 6:8-9 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுல இருக்கிற 1-2 வசனம் வாசனை தெரியும். அந்த நோவாவின் காலத்துல நடந்த சம்பவங்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதருடைய காரியங்களை குறித்து பேசிட்டு சொல்லிட்டு இப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன்னுடைய காலத்துல, நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் எப்படி பண்ணவனா வாழ்ந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை. ஏன்னா அவன் எப்படி வாழ்ந்தானா? நீதிமானாய் உத்தமனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. ஒரு சில வசனங்கள் முன்பாக நீங்க வசனம் தெரியும். இந்த 5 வசனத்தை நாம் பார்க்கிற மனுஷருடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிற கர்த்தர் மனிஸ்தாவப்பட்டார். அது அவர் இருதயத்தை விசனமாயிருந்தது. இந்த சூழ்நிலை மத்தியில எல்லாரும் வழி தப்பி தேவனுக்கு பிரியலாத வாழ்ந்த அந்த சூழ்நிலை மத்தியிலே தான் நோவா கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ்ந்தான், நீதிமானாய் வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான். அதனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமேன். அல்லேலூயா. உலகத்து தேசத்து ஜனங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம்
அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிற அளவுக்கு நாம் வாழணும். ஆமென். நோவா அப்படிதான் வாழ்ந்தான். அல்லேலூயா. அவனுடைய அவன் காலத்துல வாழ்ந்த மனுஷருக்குள்ளே, அவனுடைய காலத்துல வாழ்ந்த மனுஷருக்குள்ளே அவன் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நோவாவுடைய அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் கடைசி வசனத்தை வாசிக்கிற வாசி பார்க்கலாம். நோவா அப்படியே செய்தான். அப்ப நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறதா நீதிமான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதுதான் நீதிமான். அல்லேலூயா. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் பாருங்க, அழகா சொல்லப்படுது. தேவன் தனக்கு என்ன காரியத்தை செய்ய முடியா கட்டளை கொடுத்தாரோ, என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ, அந்த காரியத்தை ஒன்னு தவறாம அப்படியே செய்து நூற்றுக்கு நூறு செய்து முடித்தான். அல்லேலூயா. நீதிமான் செய்யாததான், அதுதான் வேலை. நீதிமான காரியம் அதுதான். அப்ப நீதிமான் நாம் வாழ்கிறோம். அப்ப நீதிமானா இந்த பூமியில நாம் வாழ்வது, நம்மையும் கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நீதி பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவி நம்ம நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு உடன்படிக்கை பண்ணிருக்கார், வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம், ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கர்த்தர் நம்ம நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நீதிமான் அவன் நீதிமானாய் இருந்த அந்த நோவா கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே செய்தான், ஒன்னு குறைவே செய்தான். கர்த்தர் என்ன சொல்றது அப்படியே செய்கிறது தான் நீதிமான். அப்ப ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவருக்கு என்ன செய்யறோம், இவன் கரெக்டா நான் என்ன சொல்றோமோ அதை செய்வான். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கை நோவா அப்படியே நிறைவேற்றினான். கர்த்தர் அவருடைய இருதயத்தின் நம்பிக்கையை, இருதயத்தின் காரியங்களை நோவா செய்து முடித்தான். இன்னும் சொல்ல போனான், அல்லேலூயா, தன்னை நம்பி தேவன் சொன்ன அத்தனை காரியத்தை நோவா செய்து முடித்தான். அல்லேலூயா. அப்ப நம்ம நம்பி கொடுக்கிற காரியத்துல நம்ம அப்படியே செய்யணும். அல்லேலூயா. சபையின் காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரம் எந்த காரியம் நம்மளுக்கு நம்பி பொறுப்பு கொடுக்குறாங்களோ, ஊழிய பாஸ்டரையா வந்தாலும் சரி, மற்ற சபை உலகத்தின் காரியங்கள் இருந்தாலும் சரி, நம்ம அப்படியே செய்து கொண்டு அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே என்ன வாசிக்கலாம், ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்க எழுதுறாரு, அங்க போசலாம் பேதரு எழுதுறாரு, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் பிரசங்கம் செய்தானா. அல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய வேலை என்ன? நீதிமான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த நோவா அதை என்ன செய்யல, சும்மா இருக்கல. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி. அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவன் சும்மா இல்லை, அவன் என்ன செய்யறான், இப்ப நீதிமான் என்ன செய்யறான், சுவிசேஷத்தை என்ன செய்ய மற்றவர்களுக்கு அறிவித்தான். தேவன் என்ன செய்ய போறாரு, என்ன காரியத்தை செய்ய போறாரு என்று சொல்லி மற்றவர்களுக்கு அவர்கள் அறிவித்தான். அவர் ஒருமை இயலணும். இப்ப நாம சொல்லும் போது கூட என்ன செய்யறான், அநேகர் பரிகாசம் பண்றான், அநேகர் என்ன செய்யறான், சிரிக்கிறான், அநேகர் நம்ம வேதனைப்படுத்தலாம். ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சணும். அல்லேலூயா. நமக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிற செய்து முடித்தன, உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கள், அப்போது முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, சுவிசேஷத்தை பிரசிங்கணும். அல்லேலூயா. அவன் அற்பமா என்றான், ஏளனமா பேசுறான், உதாசனப்படுத்துறான், அடிக்கிறான், என்ன காரியத்தை செஞ்சாலும் சரி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சிடணும். நோவா அதைதான் செஞ்சான். அவர் என்ன சார், பூர்வ உலகத்தை தப்பிடாம நீதியை பிரசங்கித்தனாகிய நோவா முதலான எட்டு பேரை என்ன சார், அவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. நீதிமானங்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு. நீதிமானை காண்கிற கண்கள், நீதிமானை நோக்கி பார்க்கிற கர்த்துடைய கண்கள். அல்லேலூயா. இன்னும் அடுத்த வசனங்களை வாசிக்கிற அதே அதிகாரத்தில் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்திலிருக்கதான ஆறு ஏழு எட்டு வாசிப்பார். சோதோம் கொமோரா என்ன பட்டணம்
பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அவ நீதிமான் யார? லோத்து நீதிமானாய் வாழ்ந்தான். எந்த சூழ்நிலை மத்தியில? அக்கிரமக்காரர்களுக்கு வாசமா இருக்கையில். அல்லேலூயா. அக்கிரமம் நிறைந்த அந்த அந்த இடம் அதான் நம்ம வாசிக்கிறோம். அதே ஆதியாகம 18:20-21 வாசி. பின்பு கர்த்தர் சோதோம் கோமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் அந்த ஜனங்களுடைய பாவம், அந்த கொடிதான பாவம் நிறைந்த அந்த சோதோம் கோமராவில் வாழ்ந்த அந்த லோத்து நீதிமானாய் நடக்கிற சம்பவங்களை பாருங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய பாருங்க, இங்க நடக்கிற அந்த அக்கிரம அந்த அவருடைய காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் பாருங்க என்ன காரியத்தை, அந்த சோதோம் கோமோடைய அந்த பாவத்தை குறித்து அங்க திட்டத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அனைவரும், கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்துடைய வீட்டை சூழ்ந்து நீதிமானாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை நாம பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துல வாதிக்கப்படுறோம். நாம என்ன செய்யறோம்? அந்த ஜனங்களுக்காக, தேசத்து ஜனங்களுக்காக செபிக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? நீதிமானாய் இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலை மத்தியிலும் அந்த ஜனங்களுடைய பாருங்க, அதாவது வாலிபர் கிழவர் மட்டும் நானா திசையில் வந்து வந்த அந்த என்ன லோத்துடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு கொடிதான ஒரு சூழ்நிலை மத்தியில லோத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் சோதோம் கோமரா பட்டணத்தில். ஆனால் கர்த்தர் நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். அவருடைய மனைவி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை அவன் என்ன பின்னிட்டு பார்த்து உப்புத்தூராய் மாறிட்டான். அது அவருடைய அவள் மேல் இருந்த பின்னிட்டு பாராதே, இந்த சமய பூமியில் எங்கு நில்லாதே என்று சொன்னார். ஆனால் அவருடைய மனைவி, லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாய் மாறிவிட்டால் பின்னிட்டு பார்க்காம ஓடின லோத், லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமானை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:29 இப்படியா வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அங்க துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்கள் கூப்பிடு செபிக்கிறதான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நாம நீதிமான்கள், கர்த்தர் நம்மை நீதிமானாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாம செபிக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற என்ன செய்யற விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் என்ன செய்யுது, கவனிக்கிறது, செவிகள் என்ன செய்யுது, திறந்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு பதில் செய்கிறார். இன்னும் அநேக வசனங்கள் சொல்லி காண்க முடியும். ஆனால் என்ன செய்யலை, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லார் வசனம் தெரிந்தபடினால அதை நேரம் இல்லாதபடினால் நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். என்ன செய்ய, அப்போது முதலாவது யாரை காண்கிறார்? அற்பமாக எண்ணப்பட்டு அசட்டை பண்ணப்படுகிறவர்களை காண்கிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் நீதிமானை காண்கிறார். நீதிமானை கண்டு அவனை இக்கட்டிலிருந்து அவனை விடுவிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். நீதிமானுடைய செபங்களை கர்த்தர் கேட்கிறார். மூன்றாவது கர்த்தர் யாரை பார்க்கிறார், யாரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று பார்ப்போம் என்றால் எடுத்து வாசிங்கள் 2 சாமுவேல் 22 அதிகாரத்திற்கு தானே 26 வசனம்.
தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவோ. அங்க அங்க சொல்ற பாருங்க, அவரு அதாவது சங்கீத தாவீது சொல்கிறார், ஆகையால் தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவோ. உத்தமனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உத்தமனாகவும். புனிதனுக்கு நீர் புனிதராகவோ. புனிதனுக்கு நீர் எப்படி இருக்கிறாரா? தேவன் புனிதராகவும். மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறராகவும் தோன்றுவீர் தோன்றுகிறீர். அப்ப அவரை யாருக்கு? உத்தமனுக்கு. உத்தமனாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. புனிதனுக்கு எப்படி இருக்கிறார் அவரு? புனிதனாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சங்கீதக்காரன் தாவீது இப்படியா தேவனை உயர்த்துகிறார். அவர் எப்படி உத்தமனுக்கு தான் உத்தமனாய் இருக்கிறார். அல்லேலூயா. புனிதனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? புனிதனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்திலான 31வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமமான தேவன் உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனிதனுக்கு எப்படி இருக்கிறாரா? புனிதராகவும் இருக்கிறார். மாறுபாடலுக்கு மாறுபடுவராக தோன்றுகிறார். எப்படி அவர் உத்தமனுக்கு உத்தமனாய் இருக்கிறார்? உத்தமத்தை விட்டு மாறுபாடாய் போகும்போது அவர் எப்படி மாறுபாடுகிறாய் தோன்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், 2 நாளாகமும் 16:9 வசன வாசிங்க. 2 நாளாகமும் 16:9 வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தரே கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அப்ப உத்தமத்தை விட்டு தவறிட யாரவ? ஆசா என்கிறதான ராஜாவுடைய காரியங்களை, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகிற சம்பவங்களை பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்? அவன் தேவனுடைய காரியங்களை உத்தமமாய் செயல்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு உத்தமமாய் இருந்தார். அவருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அவன் உத்தமத்தை விட்டு விலகின போது என்ன செய்யறாரு? அவனுக்கு சொல்றாரு, இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அது வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யல? யுத்தங்கள் இல்ல. அந்த 15:18 வாசிங்க. தன் தகப்பனும் தானும் பரிசுத்த மண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35வது வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. அப்ப எப்படி இருந்தா? அப்ப ஆசா எப்படி இருந்திருக்கிறான்? தேவனுடைய காரியங்களில் உத்தமமா இருந்திருக்கிறான், உண்மையா இருந்திருக்கிறான். அதனால என்ன செய்யல? அவருடைய அவனுடைய நாட்களில் எத்தனை? 35வது வருஷம் மட்டும். ஆசா அரசாண்ட 35வது வருஷம் மட்டும் அந்த நாட்களில, அவனுடைய நாட்களில் யுத்தம் இல்லாமல் இருந்தது. அவன் அமைதலாய் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அவன் உத்தமமாய் உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்றி வந்தான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். உத்தமனை கர்த்தர் கண்டார். அவருடைய கண்கள் உத்தமனை நோக்கி கொண்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்துல உண்மையிலதான் இப்போ இருந்தான். அவருடைய வல்லமையை என்ன செய்யறார்? அவருடைய வல்லமையை விளங்க பண்ண முடியாது. அவன் என்ன சார் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இப்ப ஆசா என்ன செஞ்சு அதுலேருந்து விலகி போயிட்டான். அங்க நடங்குற அந்த அதிகாரத்தை வாசினா தெரியும். அவன் என்ன செய்யறான்? தேவன் பக்கத்துல சாய்ந்து கொள்ளாதபடி பக்கத்து ராஜாவிடத்துல அவனுடைய உதவி கேட்டபடினால இப்ப என்ன சார் கர்த்தர் அவனை எச்சரிக்கிறான். இந்த விஷயத்துல நீ உத்தமமா என்ன பின்பற்றல. எப்படி அவன் வாழ்ந்தான் பாருங்க. 15:12-13 வாசிக்க பார்க்கலாம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர், ஆசாருடைய நாட்களில் நடக்கிற சிறியோர் பெரியோர், ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு பாரப்பண்ணினார். அதனால தான் கடைசியில் வாசிக்கிற ஆசா அரசாண்ட 35வது வருஷம்
மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. இப்ப பாக்குற அத்த அதிகாரத்துல 16 அதிகாரத்துல முதல் வசன வாசியை பார்க்கலாம். ஆசா அரசாண்ட 36 வருஷத்திலே இஸ்ரேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினார். ராமாவை பாஷா என்கிறதான இஸ்ரேலின் ராஜா என்ன செய்யலாம், யூதாவின் ராஜாவுக்கு ஆசாவுக்கு விரோதமாய் வந்து யாரும் அந்த இஸ்ரேல் யூதா தேசத்துக்கு வராதபடி என்ன செய்யறான், ஆசாவிடத்தில் போக்குவரத்து இராதபடி ராமாவை கட்டினான் என்று சொல்லப்படும். இப்போது ஆசா செய்கிற காரியம் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்கள் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பினான். இப்ப என்ன செய்யறான் ராஜா, ஆசா என்ன செஞ்சிருக்கணும், வாணையிட்டு கொடுத்தான், நான் என்ன செய்யற உத்தம இருதயத்தோடு போய் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், அந்த உடன்படிக்கை செய்தாங்க. அந்த உடன்படிக்கை குறித்து என்ன செய்யற, கர்த்தர் சந்தோஷப்பட்டார், ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், முழு மனதோடு அவரை தேடினார்கள், கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார், சுற்றுப்புறத்தார யுத்தம். இப்ப யுத்தம் வந்தவன மறுபடியும் என்ன செஞ்சிருக்கணும், அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆசா தேவனை நோக்கி பார்த்திருக்கணும், உத்தமனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், தேவனை நோக்கி பார்த்திருக்கணும். இப்ப என்ன செய்யறான் ஆசா, தேவனை நோக்கி பார்க்காமல் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யறான், பக்கத்து நாட்டு அந்த என்ன செய்யறான், தமஸ்குவில் வாசம் பண்ணுற பெனாதத் என்னும் சீரியாவின் ராஜாவினத்திற்கு காணிக்க அனுப்புறான், வெகுமதி அனுப்புறான், நீ எனக்கு சப்போர்ட்டாவா, நீ எனக்கு உதவி செய், நீ எனக்கு என்ன செய், இப்படி என்ன செய்யறான் பாஷா இஸ்ரேலின் ராஜா இப்படி எனக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், இப்படி ராமாவை கட்டி யாரு என்னிடத்துல வராதபடி இப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பெனாதாத் என்கிற சீரியாவின் ராஜாவத்துல சப்போர்ட்டுக்காக அங்க அனுப்புறான். ஆள் தான் இங்க சொல்றாரு, இங்க ஆண்டவர் என்ன செய்யற, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யலாம், ஆசா தேவனை உத்தமா பின்பற்றுன்னு சொல்லிட்டு சொன்னான், ஆனால் கடைசியில் என்ன செய்யறான், விலகி போயிட்டான், உத்தமாய் அவரை பின்பற்றல, உத்தமாய் அவரை ஃபாலோ பண்ணல. அதனால செய்யற கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுக்கு யுத்தங்களை நேரிட பண்ணினார். என்ன செய்யறாரு அவன், என்ன செய்யறான், அடுத்தது 16, 12, 13, 14 வாசி. ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41 வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களுடைய. இப்ப தேவனை தேட வேண்டிய ஆசா என்ன செய்யறான், பரிகாரரை, தனக்கு ஏற்பட்டதான சூழ்நிலமத்தில, நெருக்கப்படுகிறதான சூழ்நிலமத்தில, வியாதியான சூழ்நிலமத்தில அவன் என்ன செய்யறான், கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அலேலூயா. நானே உன் பரிகாரிக கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலேலூயா. ஆனா இவன் எங்க தேடுறான், இவன் யாரை தேடுறான், பரிகாரரை தேடிக்கொண்டு போகிறான். அலேலூயா. நாம யாரை தேடணும், நமக்கு யாரு, நாம யாரை தேடணும், சோத்திரம், நாம யாரை தேடணும், கர்த்தரை தேடணும். அலேலூயா. ஏன்னா நம்ம அவர் தான் உத்தமா பின்பற்றணும், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி உள்ளாகி கொண்டிருக்கு. அப்ப அவருடைய காரியத்துல நம்ம உத்தமமாய் செயல்பட்டா நமக்கு கர்த்தர் கர்த்தாயம் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன். அவருடைய வல்லமை விளங்க போனா நாம் அவரை உத்தமமா பின்பற்றணும், உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றணும், விலகக்கூடாது, வழி விலகிடக்கூடாது, உத்தமத்திலிருந்து இப்போ ரைட்டு லெஃப்ட்டு இப்படிலாம் விலகிடக்கூடாது. அலையிலோயா. அப்படி தான் ஆஷா அப்படி விலகினப்படினால்தான் அவனுக்கு என்ன செஞ்சது, வேதனையான சொல்ல யுத்தங்கள் நேரிட்டது, யுத்தம் இல்லாமல் இருந்தது. கர்த்தரை தேடினா, முழு இதயத்தோடு தேடினான், அவரை தேடுவேன் என்று சொல்லி எல்லார்கிட்ட அந்த தேசத்தில், யூதா தேசத்தில் கர்த்தரை சொல்லி அவன் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ எல்லாரும் என்ன செய்ய கர்த்தரை தேடினார்கள், ஆணையிட்டு கர்த்தரை என்ன செய்ய சந்தோஷமாக என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் நாமத்தை உயர்த்து மகிமைப்படுத்தினாங்க. இப்போ என்ன செய்ய ஆஷா என்ன செய்யறான், தன்னுடைய காரியத்தில் விலகி போயிட்டான், அந்த உத்தமத்திலிருந்து விலகி போயிட்டான். விலகி போனோடனே கர்த்தர் அவனை என்ன செஞ்சான், அடித்தார், அவன் வியாதிப்பட்டான். அந்த வியாதி நேரத்தில் அவன் கர்த்தரை தேட வேண்டிய ஆஷா உதவி செய்ய, உத்தமனுக்கு நன்மை செய்ய, அவனை விடுவிக்க கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் பரியந்த நாம் என்ன செய்யணும், உத்தமத்தை விட்டு ஒரு நாளும் விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர்
துணையா இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. கானான் தேசத்தை பிரவேசம் செய்தார். அல்லேலூயா. உத்தமமாய் வாழ்ந்த யோபை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. உத்தமத்திலிருந்து அவனா சார் நான் விலக மாட்டேன், என் உத்தமத்தை எப்படி இருக்கிறான், உறுதியா பிடித்திருக்கிறேன்னு சொல்றான் யோபு. சும்மா மாத்திரம் இல்லை, எந்த சூழ்நிலை உத்தமத்தில் நான் என்ன செய்ய விலக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், என் உத்தமத்தை நான் என்ன செய்யறேன், உறுதியாய் பிடித்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வத்து ரெட்டத்தனை ஆசீர்வத்து உயர்த்தினார். அல்லேலூயா. ரெட்டத்தனைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாய் மாறி போனான். தாவீது தேவன் என்ன செஞ்சான், உத்தமமாய் பின்பற்றினான். எடுத்து வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 101:2 வசனம். உத்தமமான வழியில நான் என்ன செய்வேன், விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன். சாலமோனுக்கு சொல்லும் போது அவனை சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்று, உண்மையா அவரை பின்பற்று, விலகிடாத அப்படின்னு அவன் விலகி போயிட்டான். விலகிப்பட்டான். ஆனா தாவீது குறித்து அவன் தன்னை குறித்து சொல்றான், நான் உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கணும், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு கர்த்துடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்களை யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, யாரை அசட்டை பண்ணுகிறார்களோ, அசட்டை பண்ணுகிறாரோ, அவர்களை கர்த்துடைய கண்கள் நோக்கி பார்த்து, நீதிமானை கர்த்துடைய கண்கள் நோக்கி பாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்துடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவா நம்மால ஒண்ணு செய்ய முடியாது. அவருடைய கண்களுக்கு அவருக்கு அவருடைய பார்வைக்கு முன்பாய் எல்லாம் சரி வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றுவோம். கர்த்தருடைய கண்ணு என்ன செய்ய நம்மை நோக்கி கொண்டிருக்கிறபடியா இல்லை, என்னாலும் அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, அவர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வரணும். மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, பாஸ்டைய பார்க்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தூரத்தில் போனால் அவருக்கு மாதிரியா தெரியாது, ஆனால் கர்த்தர் எவ்விடத்திலும் நல்லொரு தியோரியும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை நோக்கி பார்க்கிறார், அசட்டை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறார். நீதிமானை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதனால் அர்ப்பணிக்கல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, நம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படி நடந்தால் எங்களை நீங்கள் நோக்கி பார்ப்பீங்கன்னு சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்க. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நீங்கள் நோக்கி பார்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. நீதிமானை நீங்கள் நோக்கி பார்க்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற நீதிமானாகிய லோத்தை ஆண்டவரே நீங்கள் நோக்கி பார்த்தீங்க. நீதிமானாகிய ஆண்டவரே நோவாவை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து நீதிமானாய் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க எங்களை இந்த எண்ணம் எங்கள் இருதயத்தில் எல்லா நாளும் இருக்கணும், எல்லா நிமிஷத்திலும் இருக்கணும். ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் எங்களை ஆண்டவரே நீதியிலிருந்து நாங்கள் விலகி போகக்கூடாது, எங்கள் உத்தமத்திலிருந்து நாங்கள் விலகி போகக்கூடாது. எங்களை கிருபதாங்க எடுத்து இந்த தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்ம திருக்கு அருமையான சோர ஜாஷ்வா ஜெபிப்பார்கள். ஜீசஸ் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பன், அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, மாலை வேலை கூட அப்பா நாங்கள் வேதப்பாட வகுப்பு கடந்து வந்து வார்த்தைகளை கேட்க கவனிக்க ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் என்று ஆண்டவரே தலைப்பில் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வசனத்திற்காகவும் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. உடைய கண்கள் அப்பா புறாவின் கண்களுக்கும் ஆண்டவரே அக்னி ஜுவாலையாக இருக்கிறதாக அப்பா நாங்கள் தியானித்தோமே தகப்பனே. உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தனை நோக்கி பார்க்கிறேன் என்று பார்த்தோமே அப்பா. கண்களுக்கு மறைவான ஒரு காரியம் இல்லை என்று கவனித்தோமே தகப்பனே. நன்றி, 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 நன்றி ராஜா. நீர் ஆண்டவரே கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களை கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அவர்கள் நன்மை செய்தவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிற தகப்பனே. இந்த ஆண்டவர் நாங்கள் அண்ணாலை குறித்து, ஆண்டவர் லேயாலை குறித்து, ஆண்டவர் ஆகாரை குறித்து நாங்கள் பார்த்தோமே அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியால் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ராஜா. நீர் நீதிமான் மீது ஆண்டவரே கண்ணோக்கமா இருக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அப்பா, உத்தமமாய் நடக்கிறவர்களே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் வாசித்தோமே தகப்பனே. நன்றி ராஜா. அப்படிப்பட்ட வார்த்தையிலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட நாங்கள் அப்பா நீதிமான்களாய் நடக்க, ஆண்டவர் உத்தமர்களாய் நடக்க ஆண்டவர் நாங்கள் ஆண்டவர் நிந்திக்கப்படும் போதும் அவமானப்படும் போதும் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மால் ஆண்டவர் உயர்த்தப்பட ஆண்டவரே ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
நன்றி ராஜா நீர் எங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறபடியினால ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உண்மை பற்றின பயம் ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படும்படியா எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. வருணமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. அவர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். அலேலூயா அலேலூயா அலேலூயா. பிரைஸ் லார்ட்.